மார்வல் மூவி ஒரு டிஸ் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு இந்தியனைஸ்டு வெர்ஷன் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. வாட்ச் பண்ணலாம், விஎஃப்எக்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, சாங் சூப்பராக இருக்குது. டப்பிங் மட்டும் கொஞ்சம் லைட்டாக பிசுறு தட்டினா இருந்துச்சு, மிச்சபடி ஓகே பார்க்கலாம். கொஞ்சம் என்ன சொல்ல வராங்க, சக்திகள்லாம் இருக்குல்ல, ஸோ அது மொத்தம் மூணு பிரம்மாஸ்திரம் இருக்கும், ஸோ அதெல்லாம் வச்சு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. லார்ட் சிவா அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க, அதுக்கு சம்மந்தம் இருக்கா சிவன் பற்றி சொல்லியிருக்காங்க? ஆமாம் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க, பட் எனக்கு அதை பற்றி பெருசாக நாலேஜ் இல்லை. ஸோ விஷுவல் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எப்பயும் நம்ம ஹாலிவுட் மூவி தானே, மார்வல் அந்த மாதிரி பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி இந்தியாவில் வந்து இந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்ச் பண்ணலாம், நல்லா இருக்கு. ட்ரெய்லர் பார்த்ததுனால தான் வந்தேன், அதோட நல்லாவே இருந்துச்சு. விஷுவல் குவாலிட்டி ரொம்ப போரிங்காக போச்சு. ஆலியா பாட் கேரக்டர் தான் சுத்தமாக பிடிக்கல. ஆலியா பாட் இல்லைனா படம் சூப்பராக இருந்திருக்கும். கிராஃபிக்ஸ் வந்து லாஸ்ட்டில் எண்டிங்கில் தான் கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சு, மற்றபடி படம் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. நீ என்ன எதிர்பார்த்தீங்க? ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் கடைசி வரைக்கும் ஆலியா பாட் வரும் சீன்ஸ் எல்லாமே லைட்டாக இரிட்டேஷன் ஆகுது. லவ் 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 தான் கடைசி கொண்டு வந்தோம். ட்ரெய்லர் பார்த்து ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ட்ரெய்லரில் இருந்தது மட்டும்தான் படத்தில் இருக்குது, அதை தவிர புதுசாக இருந்த சீன்ஸுமே பெருசாக இல்லை. ஃபுல்லாக விசாக்கின மாதிரி தான் இருந்துச்சு சார், புதுசாக எதுவும் இல்லை. படம் ஒன் டைம் வாட்சபிள் தான், ரொம்ப மொக்கர்லாம் சொல்ல முடியாது, பரவாயில்ல. முடிஞ்சளவு தெளிவா காமிச்சிருக்காங்க.